திருச்சியில் ஆதிராவிட நலத்துறையில் அலுவலராக உள்ள துணை ஆட்சியர் சரவணகுமார் கடந்த 30ஆம் தேதி இந்த துறையில் இருக்கக்கூடிய 12 சமையல் பணி காணியிடங்களுக்காக 38,75,000 லஞ்சமாக பெற்று திருச்சியிலிருந்து விழுப்புரம் வழியாக சென்னை செல்வதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் பேரில் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய அரசூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்சியிலிருந்து வந்த துணை ஆட்சியர் சரவணகுமார் அவருடைய வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது அவருடைய வாகனத்தில் கட்டப்பயல் கட்டுக்கட்டாக பணம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவரை விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஆதிராவிட நலத்துறையில் 12 சமையல் பணிகளுக்காக 38,75,000 வாங்கி கொண்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஆதிராவிட நலத்துறை இயக்குநரக அலுவலகத்தில் செயற்பொழியாளராக பணிபுரியக்கூடிய கலைமோகன் என்பவரிடம் ஒப்படைக்க எடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். இவருக்கு உடனடியாக அவரது உதவியாளர் மணி மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஆதிராவிட நலத்துறை விடுதியின் காப்பகத்தார் செந்தில் என்பவரும் உடனடியாக இருந்ததாக தெரிய வந்தது. இதனையடுத்து கலைமோகன் மற்றும் செந்தில் மணி சரவணகுமார் ஆகிய 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சென்னையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து கலைமோகனிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிட நலத்துறை இயக்குநரக அலுவலகம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. அந்த விசாரணையை முதல் குற்றவாளியாக அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து கலைமோகனை முதல் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் அவரை வைத்தே விசாரணை மேற்கொள்வதற்கு சென்னை எழுத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிட நலத்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவின் பேரிலும் கலைமோகன் வந்து தனது முதற்கட்ட விசாரணையும் தொடங்கியுள்ளது என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது.